வணக்கம். C++ல் Exception Handling குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது Exception Handling. இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செய்யலாம். இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu இயங்குதளம் பதிப்பு 11.10, G++ கம்பைலர் பதிப்பு 4.6.1. Exception க்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். ப்ரோக்ராம் இயக்கத்தின் போது எழும் ஒரு பிரச்சனை எக்ஸெப்ஷன் ஆகும். இது ப்ரோக்ராம் கண்டறியும் ஒரு ரன்டைம் பிழையாகும். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு வருவோம். ப்ரோக்ராம் இயக்கத்தின் போது வரும் பிரச்சனைகளுக்கு கொடுக்கப்படும் எதிர்ச்செயல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எனப்படும். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ப்ரோக்ராமை தொடர்ந்து இயக்க அனுமதிக்கிறது. இது பிரச்சனையை கண்டறிய உதவுகிறது. மேலும் ப்ரோக்ராமை கட்டுப்பாடான முறையில் முடிக்கிறது. எக்ஸெப்ஷன்களின் வகைகளை காண்போம். ட்ரை, கேட்ச் மற்றும் த்ரோ. பிழை உள்ள கோடை ஒரு ட்ரை பிளாக்கினுள் வைக்கிறோம். பின் இது த்ரோவை கொண்டு கையாளப்படுகிறது. இதற்கு பின் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு எக்ஸெப்ஷன் பிடிக்கப்படுகிறது. பின் அது செயல்படுத்தப்படுகிறது. ட்ரை, கேட்ச் மற்றும் த்ரோக்கான சின்டாக்ஸ் த்ரோ, ட்ரை பிளாக், பின் கேட்ச் பிளாக். இங்கே ஆர்குமெண்ட்டை பாஸ் செய்கிறோம். ட்ரை பிளாக்கின் உள்ளும் த்ரோ ஸ்டேட்மெண்ட்டை எழுதலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட ட்ரை கேட்ச் பிளாக்களை வைத்துக் கொள்ளலாம். இப்போது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கான ஒரு உதாரணத்தை காணலாம். நான் கொண்டுள்ள அதற்கான கோடை திறக்கிறேன். நம் ஃபைல் பெயர் exception.cpp என்பதை கவனிக்கவும். இந்த புரோகிராமில் பூஜ்ஜியத்தால் வகுக்கும் போது வரும் பிழையை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை பயன்படுத்தி தீர்ப்போம். கோடை காண்போம். இது நம் ஹெடர் ஃபைல் iostream. இங்கே std namespace ஐ பயன்படுத்துகிறோம். இங்கே ஆர்குமெண்ட் இன்ட் ஏ மற்றும் இன்ட் பி உடன் ஃபங்க்ஷன் டிவிஷனை கொண்டுள்ளோம். பின் பி == 0 என சோதிக்கிறோம். ஆம் எனில் ஒரு எக்ஸெப்ஷன் டிவிஷன் பை ஜீரோ கண்டிஷனை த்ரோ செய்கிறோம். ஏ மற்றும் பி இன் வகுத்தலை அந்த ஃபங்க்ஷன் திருப்புகிறது. இது நம் மெயின் ஃபங்க்ஷன். இதில் இன்டிஜர் வேரியபிள்கள் எக்ஸ், ஒய் மற்றும் ஒரு டபுள் வேரியபிள் செட் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். இங்கே எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை ஏற்கிறோம். இது நம் ட்ரை பிளாக். இங்கே ஃபங்க்ஷன் டிவிஷனை கால் செய்துள்ளோம். விடையை செட்டில் சேமிக்கிறோம். பின் செட்டின் மதிப்பை அச்சடிக்கிறோம். இது நம் கேட்ச் பிளாக். இதில் கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஆக ஆர்குமெண்ட் மெசேஜ் ஐ பாஸ் செய்கிறோம். பின் நம் மெசேஜ் ஐ அச்சடிக்கிறோம். இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போது புரோகிராமை இயக்குவோம். கண்ட்ரோல் ஆல்ட் மற்றும் டி விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும். கம்பைல் செய்ய டைப் செய்க g++ space exception.cpp space -o space ex. என்டரை அழுத்துக. டைப் செய்க /ex. என்டரை அழுத்துக. Enter the value of x and y. 3 மற்றும் 0 கொடுக்கிறேன். காட்டப்படும் வெளியீடு division by 0 condition. மீண்டும் கம்பைல் செய்வோம். மேலம்பு விசையை இருமுறை அழுத்துக. என்டரை அழுத்துக. மீண்டும் மேலம்பு விசையை இருமுறை அழுத்துக. Enter value of x and y. 8 மற்றும் 2 கொடுக்கிறேன். வெளியீடு 4. இவ்வாறுதான் ட்ரை, கேட்ச் மற்றும் த்ரோ பிளாக் வேலை செய்கிறது. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல, இந்த டியூட்டோரியலில் நாம் பார்த்தது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ட்ரை, கேட்ச் மற்றும் த்ரோ பிளாக்கள். பயிற்சியாக ஊழியர்களின் வயதை காட்டவும். வயது 15 விட குறைவாக உள்ளதா என சோதிக்க எக்ஸெப்ஷனை த்ரோ செய்யவும். இந்த இணைப்பில் உள்ள காணொலியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும்.
ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.